வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரதமர் மோடி மீது அமித்ஷாவுக்கு என்ன கோபமோ தெரியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. வாழ்வில் வெற்றி பெற உறுதுணையாக இருப்பேன் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டில் சீராக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அமித்ஷா வருகையின் போது ஏற்பட்ட மின்தடை தற்செயலாக நடந்தது என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். டிஜிட்டல் மயமாக்கல் இந்தியாவில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. வாரணாசியில் நடந்த G20 மேம்பாட்டு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. UPSC முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. முதல்நிலை தேர்வில் 14,624 பேர் தேர்ச்சி என அறிவிப்பு. விரிவான செய்திகள். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்த பின் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடி மீது அமித்ஷாவுக்கு என்ன கோபமோ தெரியவில்லை என கூறினார். முதலமைச்சர் மேட்டூர் அணை தண்ணீர் திறப்பு குறித்து கூடுதல் தகவல்களை தர நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா குறுவை சாகுபடிக்காக நீரை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு உள்ளிட்டோருடன் இருந்தனர். இதன் மூலம் நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 90 ஆண்டுகளில் 19வது முறையாக உரிய காலத்தில் தற்போது நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து 22 நாட்களுக்கு தண்ணீர் விவசாய நிலங்களுக்கு திறந்து விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கடந்த 2 ஆண்டுகளில் தமிழக அரசு வேளாண் துறைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்து உழவு நலனை காத்து வருவதாகவும், அனைத்து கிராம வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலம் 2 ஆண்டுகளில் 23.54 லட்சம் உழவர்கள் பயனடைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். தகவலுக்கு நன்றி பிரபாகரன். சிறகை பொருத்தி கொண்டு வாழ்வில் வெற்றி பெற அரசு துணை நிற்கும் என புதிய கல்வியாண்டில் காலடி வைத்துள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து 6 முதல் 12வது வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. முதல் நாளான இன்றே மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்களை வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில், கோடை விடுமுறை முடிந்து இன்று முதல் நாள் பள்ளிக்கு செல்லும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். நன்கு படியுங்கள், படிப்போடு நில்லாமல் விளையாடுங்கள், உலகை புரிந்து கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சிறகை பொருத்திக் கொண்டு வாழ்வில் வெற்றி பெற அரசு துணை நிற்கும், நான் உறுதுணையாக இருப்பேன் என பதிவிட்டுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநில கல்விக் கொள்கை குறித்து முழு அறிக்கை அளித்த பின் முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்த அவர், 11வது வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை என்று கூறினார். அதேபோல் அரசு பள்ளிகளில் 5வது வகுப்பு மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வு June 21 முதல் 30வது தேதிக்குள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா வருகையின் போது சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடை எதிர்பாராத வகையில் நடந்த நிகழ்வு என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டில் சீராக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மின்தடை என குற்றச்சாட்டுகளை சொல்வதாக குறிப்பிட்ட அவர், இருக்கிறேன் என்பதை காட்ட OPS அறிக்கை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்தார். சென்னை விமான நிலையத்தில் அமித்ஷா வருகையின் போது ஏற்பட்ட மின்தடை தற்செயலாக நடந்த பழுது என்றும், அது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்பட்டது எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். எதில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை மறந்து எதை வேண்டுமானாலும் அரசியல் செய்யலாம் என நினைப்பவர்களின் எண்ணம் திராவிட மண்ணில் எடுபடாது எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் மயமாக்கல் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் G20 அமைப்பில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு நேற்று துவங்கியது. இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் G20 நாடுகளின் வெளிநாடு அமைச்சர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் G20 அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி மூலம் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் வளர்ச்சியடையாத 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
நிலையான வளர்ச்சியை அடைய பாலின சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என தெரிவித்த அவர், நமது முயற்சிகள் விரிவானதாகவும் நியாயமானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் என கூறினார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற UPSC முதல்நிலை தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் UPSC ஆண்டுதோறும் IAS, IPS மற்றும் IRS உள்ளிட்ட 24 வகையான உயர் பதவிகளுக்கான தேர்வுகளை நடத்தி வருகிறது. அதன்படி முதல்நிலை தேர்வில் 14,624 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், தேர்வர்கள் www.upsc.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றுள்ள மாணவர்கள் மெயின் தேர்வுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், UPSC மெயின் தேர்விற்கான விண்ணப்ப பதிவு தேதி உள்ளிட்ட அறிவிப்புகள் விரைவில் இணையத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் பிரதமராக வரவேண்டியதை திமுக தான் தடுத்ததாக அமித்ஷா பேசியதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். பாஜக அரசின் 9 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வேலூரில் நடைபெற்றது. தமிழகத்தில் கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஒன்றிய அமைச்சர், பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா சென்னை வந்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சென்னை கோவிலாம்பக்கத்தில் நடைபெற்ற வரும் 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் குறித்து தென் சென்னை தொகுதி பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து வேலூரில் காந்தநேரியில் நடைபெற்ற பாஜக 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், முன்னதாக தமிழகத்தில் இருந்து ஒருவர் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும், ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவரையாவது பிரதமராக்க வேண்டும் என்று பேசினார். இதை பாஜகவால் தான் செய்ய முடியும், இதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் கூறினார். சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார், அப்போது தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் பிரதமராக வேண்டியதை திமுக தான் தடுத்ததாக அமித்ஷா பேசியது தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மறுப்பு தெரிவித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவி கணேசன் தெரிவித்துள்ளார். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜீவா பூங்காவில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவி கணேசன் தொடங்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், 2025ஆம் ஆண்டுக்குள் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மணிப்பூரில் வன்முறை காரணமாக இணைய சேவைக்கான தடை 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மைத்தேயி சமுதாய மக்கள் பட்டியலின அந்தஸ்து கோரி போராடி வருகின்றனர். இதனையடுத்து இதுகுறித்து ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைக்குமாறு மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மைத்தேயி சமூக மாணவர் சங்கம் சார்பில் கடந்த 3ஆம் தேதி பேரணி நடைபெற்றது. இந்நிலையில் மைத்தேயி சமூகத்தினரை பட்டியலின பிரிவில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் நடத்திய பேரணிக்கு எதிராக குகி பழங்குடியினரும் பேரணி நடத்தினர். இதில் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அது வன்முறையாக வெடித்தது. அப்போது ஏற்பட்ட மோதலில் வெடித்த வன்முறை மாநிலம் முழுவதும் பரவியது. இந்த கலவரத்தில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து ராணுவம், அசாம் ரைபிள்ஸ் படையினர், CRPF வீரர்கள் வரவழைக்கப்பட்டு வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டது. மணிப்பூர் கலவரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள மாநில அரசு பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் மணிப்பூரில் இணைய சேவைக்கான தடை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மோதலை தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்படுவதை தடுப்பதற்காக கடந்த 3ஆம் தேதி இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இத்தடை இம்மாதம் 15ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் பயணம் செய்யாமல் வாகனம் நிறுத்தும் இடங்களை பயன்படுத்துவதற்கு கட்டணம் உயர்த்தப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6 மணி நேரம் வரை வாகனங்களை நிறுத்துவதற்கு 10 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது.
ஆறு மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை நிறுத்துபவருக்கு 15 ரூபாயில் இருந்து 30 ரூபாயாகவும், 12 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களை நிறுத்தி செல்வோருக்கு 20 ரூபாயில் இருந்து 40 ரூபாயாகவும் பார்க்கிங் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர கட்டணமாக 6 மணி நேரத்திற்கு 500 ரூபாயில் இருந்து 750 ரூபாயாகும், 12 மணி நேரத்திற்கு 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பயணிப்பதற்கான அடையாள அட்டை வைத்திருப்பவதற்கு பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 முதல் 12 வகுப்பு வரை இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து நுங்கம்பாக்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் இறைவன் மதிமுகம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்ப்போம். சார், இந்த 2023-24 கல்வியாண்டு இன்னைக்கு 12/6/2023 தொடங்கிருச்சு. எங்க பள்ளிக்கு வர வேண்டிய இந்த மாணவர்களுக்கான வந்து விலையில்லா புத்தகம், நோட்டு புத்தகம் எல்லாமே நாங்கள் பெற்று வச்சிருக்கோம். அந்த மாணவர்களுக்கு வழங்கிடுறோம், இன்னைக்கே கொடுத்துடுறோம். இந்த மாணவர்கள் அதை பெற்று அவங்க அதெல்லாம் அட்டை போட்டு சரியான வகையில் பயன்படுத்தி வச்சுக்கிடலாம். வகுப்பறைகள்லாம் இப்போ சிட்டி ப்ராஜெக்ட் மூலமாக நிறையா வகுப்பறைகள்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கோம், அதுலேயும் மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆர்வோ குடிநீர் இதெல்லாம் சிறப்பாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு பசங்கள்லாம் வந்து ஆனந்தமாக வந்தாங்க. மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு எல்லாரையும் வரவழைச்சி வாழ்த்து சொல்லி புத்தகங்கள்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன திட்டம் அரசு அறிவிச்சிருக்காங்களோ அதுக்கான இதெல்லாம் பெற்று நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் உள்ள சூழ்நிலைக்கு வழங்கியிருக்கோம் சார். 11 நாள் பெரும்பாலும் வந்திருக்கிறாங்க மாணவர்கள். அது அவங்களுக்கு வந்து இந்த இடைவிட்ட காலம் வந்து மகிழ்ச்சியானதா அல்லது சோர்வானதா அப்படின்றத பார்க்கும்போது அவங்க இப்போ மீண்டும் உடனே பள்ளி திறந்தது மகிழ்ச்சியானதான்ற ஒரு தோற்றம் தான் எல்லார் முகத்திலையும் காண முடிஞ்சதுங்க. திருப்பத்தூர் அருகே விளையாட்டாக ஏரியில் குளிக்க சென்ற சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் பூங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பார்த்திபன், லதா தம்பதியினர். இவர்களுக்கு லட்சிகா, ரேஷ்மா என 2 பெண் குழந்தைகள் உள்ளன. பள்ளி விடுமுறை என்பதால் தனது பாட்டி ரஞ்சிதம் வீட்டில் இருந்துள்ளனர். இந்நிலையில் சிறுமிகள் இருவரும் ஏரியில் விளையாட்டாக குளிக்க இறங்கிய போது நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்தவர்கள் விரைந்து வந்து இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியோடு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுமிகள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்போர்ட் 5 தளத்தில் ரோலர் ஸ்கேட்டிங் ஸ்டேடியத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விளையாட்டு தளத்தை வேல்ஸ் பல்கலைக்கழக இயக்குநரும் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் ஐசரி கணேசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் கலந்து கொண்ட ஸ்கேட்டிங் வீரர்கள் ஸ்பீட் ஸ்கேட்டிங், ஸ்லாலம் ஸ்கேட்டிங் உள்ளிட்ட பல ஸ்கேட்டிங் செய்து அசத்தினர். இந்த ஸ்டேடியத்தில் விரைவில் கால்பந்து, கிரிக்கெட் மற்றும் பல விளையாட்டுகளுக்கான பயிற்சிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அரசு பள்ளி மாணவர்கள் இதில் இலவசமாக பயிற்சி பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஒரு தேவையான விளையாட்டு அரங்கை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா கோச் வந்து எங்கேயோ போயிடும், டெஃபினட்டாக ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கலாம். இங்கே பர்டிகுலராக கிட்டத்தட்ட குஜராத்தில் நடந்த காம்படிஷனில் ஸ்கேட்டிங்லேருந்து மட்டுமே 40% ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் ஓவரால் எடுத்திருக்காங்க, 7 கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க, 12 கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க. அதனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் டெஃபினட்டாக இன்டர்நேஷ்னலில் நிறைய மெடல்ஸை ரோலர் ஸ்கேட்டிங்கில் எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கே வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இதை உருவாக்கின அந்த 3 பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண பிரதாப் குமார் அவர்களுக்கும் என்னுடைய மறைமுகம் நன்றி. மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங்குடைய அசோசியேஷனில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸ்க்கும், இதுக்கு ஒத்துழைத்த அனைத்து பேரண்ட்ஸுகளுக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் என்னுடைய மரியாதையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறேன். மயிலாடுதுறை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை அடுத்த திரு இந்தலூர் வடக்கு வீதியைச் சேர்ந்தவர் ஹரி கோவிந்தன். இவர் கும்பகோணத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டின் இறுதி சடங்கிற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து மங்கை நல்லூர் வழியாக காரில் மயிலாடுதுறை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த சிலம்பரசன் என்ற இளைஞருக்கு
காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மேலும் 108 வாகன உதவியுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் சார்பில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் இணைந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை என்ற அளவிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி குழந்தை தொழிலாளர்கள் அனைவரும் கல்வி கற்க செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த விழிப்புணர்வு பேரணி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க நடைபெற்றது. மயிலாடுதுறையில் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநரை கத்தியால் குத்திய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தக்குடியைச் சேர்ந்த ரூபன் என்பவர் குடிபோதையில் சாலையில் வருபவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அப்பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் ஜான், குமரேசன், வினித் ஆகிய மூவரும் ரூபனை தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரூபனின் நண்பர்கள் அஜய், சத்யா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுநர் குமரேசனை கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த குமரேசன் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இளைஞர்களை தேடி வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி பதிவுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் சர்வீஸ் தேர்வில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு டாக்டர் கலாம் வெற்றியாளர் விருதுகள் மற்றும் அகாடமியின் 10th ஆண்டு விழா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி சார்பில் நடைபெற்றது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அகாடமியின் முக்கிய நிர்வாகி பூமிநாதன், ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் மற்றும் பிரபல நடன கலைஞர் பத்மபூஷன், பத்மா சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கல்வி மையத்தில் பயின்று சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு டாக்டர் கலாம் விருதுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். பெண்களுக்கான உரிமை மீட்பு, சாதி ஒழிப்பு போன்றவைகளுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என விசிக கருத்தியல் பரப்பு மாநில பொதுச் செயலாளர் ஆதிமொழி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறையின் கல்வி கலாச்சார விவகாரங்களுக்கான 3 வார பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்கா செல்லும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில பொதுச் செயலாளர் ஆதிமொழி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் கல்வி மற்றும் கலாச்சார விவரங்களுக்கான 3 வார IVLP பயிற்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்து வரக்கூடிய 6 இளம்பெண் அரசியல்வாதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேர்வு செய்யப்பட்டவர்களில் விசிக கட்சியில் இருந்து ஒருவரும், திமுக கட்சியில் இருந்து ஒருவரும், காங்கிரஸ் கட்சியில் இருந்து இருவரும், அதிமுக கட்சியில் இருந்து ஒருவரும், சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்கா செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும், குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டேல் அவர்களும், இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் இந்த IVLP புரோகிராமில் கலந்து கொண்டார்கள் என்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். இந்த முறை திமுகவை சார்ந்த ஒருவரும், காங்கிரஸிலிருந்து 2 பெண்களும், அதிமுகவை சார்ந்த ஒருவரும், விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஆதிமொழி கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் என்னையும் இந்த முறை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பரிந்துரை செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர், எங்கள் அண்ணன், எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்து உள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5,580 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. மேலும் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 79.30 ரூபாய் காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 79,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்பொருள் அங்காடி ஒன்றில் திருடிய கருப்பின சிறுவனை
அமெரிக்க காவல் அதிகாரிகள் சுட்டுக் கொன்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலராடோ மாகாணம் அரோரா நகரத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் இளைஞர்கள் சிலர் திருட்டில் ஈடுபடுவதாக வந்த அழைப்பை அடுத்து காவல் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர். அப்போது தப்பி ஓடிய ரிச்சர்ட்சன் என்ற 14 வயது கருப்பின சிறுவனை துரத்தி சென்ற அவர்கள் அவரை தரையில் தள்ளி துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கி குண்டு வயிற்றில் பாய்ந்ததில் படுகாயமடைந்த ரிச்சர்ட்சனை காப்பாற்ற காவலர்களும் முயன்றுள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ரிச்சர்ட்சன் உயிரிழந்தார். கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு பல்வேறு அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இது தொடர்பான காட்சிகளை கொலராடோ காவல்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் வடகிழக்கு பிலடெல்பியா நகரில் பரபரப்பான நெடுஞ்சாலை இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அதிக அளவில் வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய நெடுஞ்சாலையின் கீழே உள்ள சாலையில் வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிந்ததாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு பக்க சாலையானது திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது நெடுஞ்சாலையிலும் கீழேயும் யாரும் பயணிக்காததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இந்த சாலை இடிந்து விழுந்ததால் அப்பகுதி புகைமண்டலமாக காட்சியளித்தது. இதையடுத்து மீட்பு படையினர் விரைந்து வந்து சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரதமர் மோடி மீது அமித்ஷாவுக்கு என்ன கோபமோ தெரியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. வாழ்வில் வெற்றி பெற உறுதுணையாக இருப்பேன் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டில் சீராக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அமித்ஷா வருகையின் போது ஏற்பட்ட மின்தடை தற்செயலாக நடந்தது என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். டிஜிட்டல் மயமாக்கல் இந்தியாவில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. வாரணாசியில் நடந்த G20 மேம்பாட்டு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. UPSC முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. முதல்நிலை தேர்வில் 14,624 பேர் தேர்ச்சி என அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.